ஸ்மைல் டிசைனோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஒன் ஆஃப் அ சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேசுங்க டாக்டர்னு. ஸோ டிஜிட்டல் ஸ்மைல் டிசைனாக இருக்கட்டும், காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா நாமலைப்படத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரிடே நியூ வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கனாலே, டிஜிட்டல் ஸ்மைல் டிசைனோட டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்த்தீங்கனாலே, இப்போ என்னென்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு ஃபுல்லாக தெரியாது. சம்டைம்ஸ் ஸ்பேஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு பல்லு இன்னொரு பல்லு ஷேப் கரெக்டாக இருக்காது, பல்லு சம்டைம்ஸ் ரொம்ப தூக்கிட்டு இருக்கும், வெளியில் இருக்கும், சில சமயம் சிரிக்கும்போது ஈர் தெரியும், சிரிக்கும்போது பல்கட் தெரியாமல் இருக்கும், இது மாதிரி பல ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த என்னெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பல்லில், அவங்க பல்லு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பல் எப்படி வேணும், இதை வந்து நம்ம சரியான முறையில் டென்டிஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ணணும். இது நம்ம சரியான முறையில் டென்டிஸ்டில் கம்யூனிகேட் பண்ணலைன்னா, டென்டிஸ்ட் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் பேஷண்ட்டுக்கு பிடிக்கும்னு டென்டிஸ்டால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ டிஜிட்டல் ஸ்மைல் டிசைன் பண்ணினாலும் உங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்மைல் டிசைன் பண்ணணும், இந்த தேவையை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் கரெக்டாக டென்டிஸ்ட்டை. இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, இந்த டென்டிஸ்ட்டை நம்ம கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் டென்டிஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு டிஜிட்டலாகவோ ஆர் மாடலில் மார்க்கப்பாகவோ பண்ணி உங்களுக்கு காமிச்சு, உங்கள் பற்கள் இது மாதிரி தான் இருக்கும், உங்கள் ஸ்மைல் இது மாதிரி தான் இருக்கும்னு ஃபஸ்ட்டு காமிக்கணும். அது காமிக்கும்போது அதை நீங்கள் பார்த்து அதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு டிசைட் பண்ணி அது ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து இந்த காம்பினேஷனில் வந்து நமக்கு கம்ப்யூட்டரும் இன்வால்வ், அதான் டிஜிட்டலாக ஸ்மைல் டிசைன் பண்ணுது. லேபும் இருக்குது, சம்டைம்ஸ் வெளியில் கொடுத்து லேபில் கொடுத்து க்ரௌனாக இருக்கட்டும், வென்யூஸ் பண்ணும்போது லேப் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷன் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஸ்மைல் கிடைக்கும், நம்ம ஏற்ற மாதிரி ஸ்மைலை டிசைன் பண்ணலாம். இதில் ஏதோ நம்ம சொல்கிறதுல புரிய வைக்கிறதுல சரியா இல்லையோ, ஆர் அவங்க திருப்பி பண்ணுறதுல சரியா இல்லையோ, நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்மைல் டிசைன் அமையாது. இது நம்பர் ஒன் டிஸ்அட்வான்டேஜ். நம்பர் டூ பார்த்தீங்கன்னா, சில சமயம் கம்ப்யூட்டரில் காமிக்கும்போது நமக்கு சரியாக புரியாது இப்படி தான் இருக்குன்னு, அதை நம்ம வாயில் வைக்கும்போது வித்தியாசமாக இருக்கும், இது செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வாயில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இந்த டிஸ்அட்வான்டேஜை குறைக்க முடியும், இது ரெண்டாவது. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எனி காஸ்மெட்டிக் ஒரு ப்ரொசீஜர் எதுவாக இருந்தாலும் நம்ம வாயில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்ளம், நம்ம தாடையாக இருக்கட்டும், பற்களாக இருக்கட்டும், ஈராக இருக்கட்டும், ஆர் உதடாக இருக்கட்டும், அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை மாஸ்க் பண்ணுறதுக்கு தான் இந்த காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி பண்ணுறோம். ஸோ எல்லா ப்ராப்ளத்தையும் மாஸ்க் பண்ண முடியுமா காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரியால்? மாஸ்க் பண்ணி நம்ம பற்களையும் ஈரலையும் நம்ம ஸ்மைலையும் பிரமாதமாக பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ பற்கள் ரொம்ப டிஸ்கலர்டாக இருக்குது, சரி பண்ண முடியுமா? ஃபஸ்ட் கிளாஸாக சரி பண்ணலாம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உங்கள் பற்கள் டிஸ்கலர்னு. மென்மையான பற்களை காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி மூலமாக கொடுக்க முடியும். பற்கள் சில ப்ரொப்போர்ஷனாக இல்லை, கோணலாக இருக்குது, சரி பண்ண முடியுமா? சரி பண்ணலாம். ஸோ ஆனால் நம்ம தாடையே வெளியில் இருக்குது, பற்களை உள்ளே தள்ள முடியுமா அந்த நேரத்தில் அப்படின்னா? தாடையே வெளியில் இருக்கும்போது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியால் ஒரு அளவுக்கு தான் கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பில் இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம பற்களில் வந்து சரி பண்ணும்போது ஒரு அளவுக்கு தான் சரி பண்ண முடியும். நம்ம எலும்பே வெளியில் இருக்குது, பற்களே வெளியாக இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு போக முடியுமான்னா ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஸோ இது டிஸ்அட்வான்டேஜ். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அண்டர்லைங் ப்ராப்ளத்தை மாஸ்க் பண்ணுறதுனால என்னெல்லாம் பண்ணினா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் இருக்கும், என்னெல்லாம் பண்ணினா ஒரு அளவுக்கு தான் இருக்கும்னு ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நமக்கு என்ன நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோமோ அதோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிட்டு பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணலாம். இது அடுத்த டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா. நாலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வென்யூஸ் பண்ணுறோம், சில பேர் வந்து பைட் கரெக்டாக இருக்காது, மேல் பல்லு கீழ் பல்லு சேர்றது கரெக்டாக இருக்காது. ஸோ வென்யூஸ் வந்து என்ன தான் நல்ல மெட்டீரியல் பண்ணாலும் சரியான முறையில் பற்கள் சேரலை, பைட் சரியில்லைன்னா அந்த வென்யூஸ் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ரண்ட் டூத் டிஸ்கலர்டாக இருக்குது, அதை கவர் பண்ணுறதுக்கு வென்யூஸ் போட்டிருக்கோம், அது நீங்கள் வெளியில் எங்கேயான் இருக்கும்போது உடஞ்சோன்னா உடனே நீங்கள் அதை பக்கத்தில் இருக்கிற டென்டிஸ்ட்டை போய் சரி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா பைட் ஒழுங்காக இல்லாததுனால, சம்டைம்ஸ் சில பேஷண்ட்டுக்கு வந்து பைட் வந்து ஒழுங்காக இல்லாதனால ப்ரக்ஸ் ஸ்ப்ளிண்ட் கொடுப்போம், அந்த ஸ்ப்ளிண்ட் போட்டுக்கணும்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் பேஷண்ட் ஸ்ப்ளிண்ட் போட்டுக்க மாட்டாங்க, ஸ்ப்ளிண்ட் போட்டுக்கலைன்னாக்கும் அந்த ஃபோர்ஸ்னால வென்யூஸ் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி சதவீதம் தான், மோஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஏதாவது தவறான ஆக்சிடென்ட் மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அது மாதிரி உடையும். பட் உடஞ்சாலும் டிஸ்அட்வான்டேஜ் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லு
வெளியில் தெரியும் போது நமக்கு அது பிடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது அடுத்த டிஸ்அட்வான்டேஜ். கடைசியாக பார்த்தீங்கன்னா எனி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் வந்து நம்மளோட பற்கள் ஹெல்த்து, ஈர் ஹெல்த்து, இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறையா பேர் கேட்பாங்கல்ல, வின்யர்ஸ் போட்டால் எவ்வளோ வருஷம் வரும், பல வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வின்யர்ஸ் வரும். ஆனால் அதே மாதிரி பல வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பற்களையும் ஈர்களையும் பார்த்துக்குறோமாங்கிறது ஒரு க்வெஸ்சன். ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் போய் டாக்டர்கிட்ட போய் பற்களை செக் பண்ணணும், பல்லை க்ளீன் பண்ணிக்கணும், ஈரில் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும், ஈரில் ரத்தம் வராமல் பார்த்துக்கணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பற்களும் ஈர்க்களும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்டையும் ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். இதெல்லாம் தான் சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ், சம் ஆஃப் த குறைகள் என்னென்னு நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சா அதெல்லாம் தான் பேசியிருக்கேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனும் அவசியம் லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேயும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.